ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு என்னென்ன அவார்ட் போயிருக்கு, ஸோ ஐசல் முடிஞ்சிருச்சு, யார் யாருக்கு என்னென்ன அவார்ட் கிடச்சிருக்கு, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ யார் யாருக்கு என்ன அவார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் பிச்சுக்கான அவார்டு வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு போயிருக்கு. ஸோ அந்த பிச்சை வந்து நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க காமிச்சிருப்பாங்க. ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக க்ரீனாக இருந்திருக்கும். ஸோ பெட்டராக மெயின்டைன் பண்ணதால கேரளா பிளாஸ்டருக்கு அந்த பிச் பெஸ்ட் பிச்சுக்கான அவார்டு போயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த யங் டீம், அதாவது ரொம்ப ரூட்லேருந்து டீமை டெவலப் பண்ணுறது, அடுத்த பிளேயர்ஸை உருவாக்குறதுக்கு, ஸோ இந்த யங் குட்டி குட்டி பிளேயர்ஸை ஸோ சான்ஸ் கொடுத்து, ஸோ அந்த மாதிரி அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு அந்த கிராஸ் ரூட்ஸ் அவார்டு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் டீம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பெங்களூர் எஃப்சிக்கு போயிருக்கு அண்ட் எஃப்சி கோவாவுக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட் பாலர் ஆஃப் த லீக்னு சொல்கிறது நோவா சதுலிக்கு போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபாஸ்ட்டாக ரன் எடுக்கிறது, இந்த பாலை நல்லா ரிசீவ் பண்ணி டக்குன்னு உள்ளே கட் பண்ணி கொண்டு போகிறது, ஸோ இந்த மாதிரி நல்லா பெட்டர் கேம் நம்ம சென்னைக்காகவும் ஒரு சென்னைக்கு எதிராக ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி விளையாடுனதுனால ஸ்ட்ரீட் பாலர் ஆஃப் த லீக்கு நோவாவுக்கு போயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் க்ளோவ். ஸோ விஷால் கேத் லாஸ்ட் சீசன் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணல, ஹோப் அவருக்கு கான்ஃபிடென்ட்டு இல்லை, பட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கோவிட் வந்துச்சு. ஸோ லாட்ஸ் ஆஃப் ஏரர்ஸ் ஹேப்பன். ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகானுக்கு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரோட கேம் அவர் ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ யார் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ஒழுங்காக விளையாடல, அங்கே ஒழுங்காக விளையாடலாம் இல்லை. ஸோ அவரோட கேம் ஷோ பண்ணால் போதும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பிளேயர் நல்லா விளையாடினா நம்மளுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவரை மோட்டிவேட் பண்ண முடியும், அவருக்கு ஃபேனாக மாறலாம். ஸோ விஷால் கேத் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல கான்ஃபிடென்ட்டில் இருக்கார். ஸோ இப்படியே கரியரை மூவ் பண்ண இப்படியே கரியரை மூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருப்பார். ஸோ கோல்டன் க்ளோவுக்கான விருது விஷால் கேத்துக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு கோல்டன் பூட். ஸோ என்ன தான் பெட்ரோடோஸ் வந்து நேற்று ரெண்டு கோல் ஸ்கோர் பண்ணாலும், ஸோ அவருக்கு வந்து ஒரு கோல் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணியிருந்தால் அவர் கோல்டன் பூட் வாங்கியிருப்பார், பட் அது மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ கோல்டன் பூட் வந்து டியாகோ மொரிசியோவுக்கு போயிருக்கு. ஸோ ஒடிசாக்காக ஒடிசான்னு எடுத்தால் டியாகோ மொரிசியோ தான். ஸோ ஏன்னா அந்த டீம் அவ்வளோ விளையாடுச்சுன்னா ஃபஸ்ட்டு டியாகோ மொரிசியோ தான் அந்த பால் பெட்டராக கன்வெர்ட் பண்ணார், ஸோ ஃபினிஷ் பண்ணாருன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நந்தா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாடுனதால தான் ஒடிசா ப்ளே ஆஃப்க்கே வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேயர்ஸும் விளையாடிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எமர்ஜிங் பிளேயர் அவார்டு பார்த்திங்கன்னா நம்ம சிவசக்தி நாராயணனுக்கு போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ராமன் விஜயன் சாரோட ஹார்ட் ஒர்க், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது ஸோ அவருக்கு அந்த அவார்டு வரத்துக்கு. ஸோ கிட்டத்தட்ட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. துரான் கப்லேருந்தே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். துரான் கப்லேயே ஆல்ரெடி கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார், பட் ஐஎஸ்எல் எடுத்தோடனே சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் தேவைப்பட்டுச்சு ஸோ இறக்கினாங்க. ஸோ அவரும் ப்ரூவ் பண்ணார் ஸோ என்னால் முடியும்னு. ஸோ நல்லா அசிஸ்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஆறு கோல் மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ எமர்ஜிங் பிளேயர் அவார்டு பார்த்திங்கன்னா சிவசக்தி நாராயணுக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ ஆஃப் த லீக், அதாவது இந்த கோல்டன் பால் பார்த்திங்கன்னா சாந்தே. ஸோ ஹீரோ நம்மக்கிட்டேருந்து போய் பர்ஃபார்ம் பண்ணவர்னே சொல்லலாம். ஸோ போசிடார் பேண்டாவிச்சுக்கு இவரோட பிளேயிங் ஸ்டைல், இவரோட கேம் வந்து பிடிக்கல. ஸோ அவரோட டீமுக்கு இவர் இது செட் ஆகலைனால தான் இப்போ அவர் மும்பை சிட்டிக்கு போனார். அண்ட் அவரோட கேம் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சாந்தேவோட கேம்னா இதுதான். ஸோ சென்னைன்கிட்ட அவரோட கேம் அவர் ஷோ பண்ணல, ஆனால் அவரோட கேம் எங்கே ஷோ பண்ணாலும் நம்மளுக்கு ஹாப்பி தான். ஸோ சாந்தே நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண வாழ்த்துக்கள். அண்டு ஹீரோ ஆஃப் த லீக், அதாவது இந்த கோல்டன் பால் வந்து லயன்ஸோலா சாந்தேக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் பெங்களூர் எஃப்சிக்கு தான் அவங்களுக்கு என்ன மெடல் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் அதுக்கப்புறம் வின்னர்ஸ்க்கு மெடல் கொடுத்து அந்த கப் கொடுத்துருப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகான், இதுக்கப்புறம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸாக மாற போகிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாஃப் சஞ்சீவ் கோயங்கான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். அந்த ஹாப்பினஸில் சந்தோஷத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த ஹாப்பினஸில் அந்த சந்தோஷமான நேரத்தில் அப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ ஏடிகே மோகன் பகான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸாக தொடர போகிறாங்க. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேர், அதாவது வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி. ஸோ லைக் தேர்ட் அம்பேர்னு சொல்லலாம். ஸோ ஃபீல்டில் எதனா மிஸ்டேக்காக இருந்தால் நம்ம அவர்கிட்ட ரெஃபர் பண்ணி என்ன மிஸ்டேக்கு, ஃபவுல் இருக்கா இல்லையா, பெனால்ட்டி இருக்கா இல்லையா, ஸோ அந்த மாதிரி டிசிஷன்ஸை ஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சீசனில் கிட்டத்தட்ட வேர் கொண்டு வரதுக்கான அத்தனை அறிகுறியும் நடந்துருச்சு, ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ், ஸோ லாட்ஸ் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ். ஸோ இந்த மாதிரி சென்னைக்கும் நடந்திருக்கு, கேரளா பிளாஸ்டர்ஸ். ஸோ எல்லாம் அது வந்து ரூல் இருக்கா இல்லையான்னு அப்பாற்பட்டது, பட் வேர் சிஸ்டம்னு ஒன்று வர்றது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் சீசனுக்கு. கண்டிப்பாக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணால் இன்னும் கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் ஒர்க் பண்ண டீம். ஸோ சின்ன ஒரு மிஸ்டேக், அதாவது தப்பான ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரூல், அதாவது தப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட அவங்க 7 மாதம் உழைச்சது வந்து வீணாக போயிடும். ஸோ அந்த ஒரு செகண்ட் வந்து மொத்தமே வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஸோ வேர் சிஸ்டம் கண்டிப்பாக ரொம்ப நெக்ஸ்ட் சீசன் உதவியாக இருக்கும்னு சொல்லலாம். லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி.